بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. سنجيكم مريم مريم زرت بردهي أورلي بري أورلي வணக்கத்தான மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாதத்தை குறித்து தெரிவித்த ஹதீஸ் கிரந்தங்களில் அதிகமான தகவல் என்னவென்றால், ரஜப் மாதம் வந்துவிட்டால் நோன் விஷயமாக அது விஷயமாக ஹதீஸ்களில் அதிகம் காணப்படவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபி ரஜப் வஷாபான், ரஜப் மாதத்தில் பரக்கத்துக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க ஆரம்பித்து விடுவார். யா அல்லாஹ், ரஜப் மாதத்தில் பரக்கத்து செய், ஷாபான் மாதத்தில் பரக்கத்து செய், ரமலான் மாதத்தை அடைய செய், அதிலே அமலில் கழிக்கக்கூடிய நசீபினை தௌபீக்கினை தந்தல்குரிய என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய ஒரு துவாவை இந்த ரஜபில் இருந்தே ஆரம்பித்து விடக்கூடிய ஒரு வாக்கியமான ஒரு மாதத்தில் துவக்கத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த குழப்பமான காலகட்டத்தில் அந்த ஹதீஸே பலகீனமானது என்று இந்த நெட்ல போட்டு இப்படி ஒரு துவாவை யாரும் கேட்க கூடாது என்பதற்காகவே இந்த மாதிரி எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு பறக்கத்தான மாதத்தில் பறக்கத்தான துவாக்களை கேட்டு, ஏன்னா இயற்கையிலே நிறைய பறக்கத்துக்களை இழந்த சமுதாயமா நாம இருக்கிறோம். இந்த காலத்து சஹாபாக்கள் காலம் பெருமானார் என்ற ஒரு பறக்கத்தான் மனிதர் அவர்கள் மத்தியில் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு பறக்கத்துக்கு பஞ்சமில்லை. ஒவ்வொரு நொடி பொழுதும் பறக்கத்திலே அனுபவித்துக் கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய பறக்கத்திலையும் அருளிலும் அந்த அனுபவித்த அந்த சஹாபாக்கள் உண்மையிலே பாக்கியமான ஆட்கள். ஆனால் இந்த மாதத்தில் இப்படி ஒரு துவாவையே ஒரு பிரச்சனைக்குரிய துவாவாக ஆக்கி அதையெல்லாம் கேட்காதீங்க என்று சொல்ற அளவுக்கு தான் இந்த ஒரு குழப்ப பாதிக்கணும். அது அதிகம் அப்படி இல்லை, அந்த அதிகசில வலுவும் இல்லை, பலகீனம் இல்லை. ஒரு துவாவை கேட்கறதுலயே ஆராய்ச்சி, இந்த சமுதாயத்தை குழப்பி அப்படி யாரும் கேட்க கூடாது. ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம் வாழ்நாள் முழுவதும் ரஜப் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த முத்தாய்ப்பான இந்த துவாவை கேட்பதன் மூலமாக நமக்கு இந்த மாதத்தில் பறக்கத்தை, அல்லாஹ் அடுத்த மாதத்தில் பறக்கத்தையும் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தரல் முடிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, பறக்கத்தின் மீது ஆசை. பறக்கத்து என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்தை பத்தி சொல்லும் போத, கல்யாணத்தில் கூட நீங்க மாப்பிள்ள பொண்ணுக்கு பாரக்கல்லா குலக்குமா, அவங்களுக்கு என்ன சொல்ல சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ கல்யாண வீடுகள்ல சில பேர்கள் மனந்திறந்து வாழ்த்துவாங்க, நீங்க அது போல இது போல வாழுங்க, இது போல அது போல வாழுங்கெல்லாம் வாழ்த்துவாங்க. அதெல்லாம் வாழ்த்தாயிருமா? நரம்பு சதை போல வாழ்த்து சொல்றதுனால வாழ்த்தாயிருமா? அந்த துவாவில் அவர்களுக்கு ஒரு பவர் போய் சேர்ந்துருமா? அல்லாஹு தஆலா என்ன ஒரு வாக்கை, ஒரு தெய்வ வாக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாஹி நாக்கு தெய்வ வாக்குத்தான் பேசணும். அல்லாஹ் என்ன சொல்றான், நபியவர்களுடைய நாக்கு எதுதான் பேசும், உமா என்று அணில் ஹவா இன்புவ இல்லா வஹி யுஹா, நாமமாய் வீண் பேச்ச பேசக்கூடியவன் நபி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வ வாக்கத்தான் பேசுவாங்கன்றான். அந்த தெய்வ வாக்கை பேசக்கூடிய நாக்கினால நமக்கு கற்றுத்தந்த ஒரு துவா அல்லாஹ்வும் பாரிக்கலனா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, பாரக்கல்லா விளக்குமா, கல்யாண வீட்டுல புது மாப்பிள்ள புது பொண்ணுக்கு பாரக்கல்லா விளக்குமா என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்கன்னா அல்லாஹ் கத்து கொடுக்குற அந்த வார்த்தையை சொல்லுங்க, அல்லாஹ் போட்டு கொடுக்குற அந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் மனசுல போட்டு கொடுக்குற வார்த்தையை சொல்லி ஒரு மாப்பிள்ள பொண்ணை வாழ்த்தும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, அந்த தம்பதிகளுக்கு புள்ள பாக்கியம் கிடைக்கும், அந்த பிள்ளைகளுக்கு பறக்கத்தின் மூலமான சந்தோஷம் ஏற்படும், அந்த பிள்ளைகள் மூலமாக இந்த தீனுக்கு பலன் இருக்கும். பொதுவாக பிள்ளைகளை பெறுவது என்பது முக்கியம் இல்ல. ரசூலுல்லாஹி சொன்னார்களே, என் உம்மத்துல வரக்கூடிய அதிக எண்ணிக்கை நாளைக்கு எனக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சந்ததினா என்ன சந்ததி, பெருமானாருடைய நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தா தான் அந்த பெருமானாரை தூற்றக்கூடிய சந்ததியா இருந்து அதுக்கு சில்றத்தனமா சில சின்ன பிள்ளைகள் நிலமாடுறாங்களே, இவங்களால பெருமானாருக்கு பெருமையா? இந்த கூட்டத்தில் நினைச்சு பெருமானார் பெருமை பெறுவாங்களா?
எந்த பெருமானா எந்த அதிக சந்ததியை கொண்டு எந்த சந்ததி எந்த எண்ணிக்கை அந்த இந்த ரசூலுல்லாஹ்வுடைய தீனுக்கு வலிமை சேர்த்து பெருமானாருடைய நேசத்தை பரப்புற சமுதாயமா இருக்கோ அந்த சமுதாயத்துக்கு தான் என்ன பெருமானா பெருமை போடுவோம். பாருங்க, நம்ம ஒரு புள்ள பெறோம், அந்த புள்ள நமக்கு படிச்சு ஆளாயி நம்ம மன்னரைக்கு பிறகு நமக்கு துவா செய்து நினைக்க அந்த அந்த பிள்ளை நினைச்சு அந்த மையத்தை சந்தோஷப்படும். எந்த பிள்ளை நினைச்சு நம்ம சொத்தை வச்சோம் ஆனா நம்ம புள்ள நமக்கு அயாத்துக்கு நமக்கு துவா செய்யுது. அப்ப அந்த பிள்ளை நினைச்சுதான் சந்தோஷப்படுமே தவிர பிள்ளைகளை பாப்பா அம்மாவுடைய இறந்ததோடு வேகமா கொண்டு போய் கபர்ல போட்டு அந்த பாவங்களை பத்தி ஒரு நாள் கூட நினைக்காம வாழக்கூடிய பிள்ளை நினைச்சு அந்த மையத்தை சந்தோஷப்படுறது கிடையாது. பெத்த புள்ளதான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்குரிய சந்ததி யாருன்னா பெருமானாரை நேசிக்கிற சந்ததி. அப்ப அந்த பரக்கத்து என்பது வாழ்த்த வேண்டும். திருமண வாழ்க்கையில நிறைய பரக்கத்து இருக்கிறது சொன்னாங்க. திருமணத்தின் மூலமாக திருமணத்திலே நீ வெற்றி பெறலாம். எத்தனை பேருக்கு திருமண வெற்றியை கொடுத்துருக்கு? பாதி பேர் தலாக்குக்கா போட்டு கேசமாலையெல்லாம் கல்யாணம் செஞ்சுருக்கு. இப்ப அவனுக்கு எல்லாம் தீன வெற்றி வெற்றி கொடுக்கலையே. தீனியத்தான பிள்ளையை கல்யாணம் முடி கல்யாணம் உனக்கு வெற்றியை தருங்கிறாங்க. இல்லறத்தில் வெற்றி காணலாம். கல்யாணம் பரிசாக அல்ல உனக்கு இரு எச்சத்தை தருவான். கல்யாணம் முடிக்க உங்களுக்கு கண் பார்வை தாக்கும். அறமான பார்வை விடாம உங்க கண்களை நினைச்சு அந்த கல்யாணங்கிற பந்தம் உங்களை காப்பாத்தும். நம்ம மனைவி இதை விட அழகான பெண்ணு கருப்புன்றது இல்ல. அவங்க அந்த மனைவி உனக்கு அல்ல பாத்தத்தை தந்து இதை விட அழகான பெண் நமக்கு இருக்கணும் இவளையா நம்ம பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அல்ல உனக்கு தந்து நினைச்சுவான். உனக்கு ஒரு ஒழுக்கத்தை தருவான், உன் கற்பை பாதுகாக்கும். இது அல்ல கல்யாணத்தின் மூலமா தரக்கூடிய பரக்கு. அது வரைக்கும் உதாரித்தனமா இருப்பான். அவன் கல்யாணம் முடிச்ச பிறகு எவ்வளவு பொறுப்பான ஆயிரம் பாருங்க. இது கல்யாணத்து மூலமா கிடைக்கிறது ஒரு பாக்கியம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆஹா, கல்யாணத்துல பறக்கத்து இருக்கு. அதனால பறக்கத்தான வார்த்தையை சொல்லிதான் நம்ம வாழ்க்கணும். அதே மாதிரி பாருங்க, காலை பொழுது பறக்கத்தான முறையில தான் உதயமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு நிறைய பறக்கத்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு துவாவன்னு கேட்டாங்க. அல்லாஹும்மா காலையில அல்லாஹ் பாரிக்கிலி உம்மத்தி ஃபீ புஹூரிஹா, என் சமுதாயத்திற்கு காலை நேரத்தில் பறக்கத்து செய்வாயாக. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பயானில் இருந்தா தூங்க மாட்டாங்க. நம்ம ஆட்கள் பாருங்க, பாதி பேர் வந்து சம்பிரதாயத்துக்காக முன்னே உட்கார்ந்துக்கிறது, சில பேர் ஏதோ தசு ஓட்டிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லப்படுது? நபிமார்களுடைய செய்கையை சொல்லப்படுது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் சொன்னா அந்த பயானை வந்து உணரும் பூர்வமாக நம் வாழ்க்கையில இதுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கணும் உணர்வுல சகாபாக்கள் கேட்பாங்க. ரசூல் என்ன சொல்ல போறாங்க, இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியை சொல்ல போறாங்க அப்படின்னு கவனிப்பாங்க. அந்த சபையில் பெருமானார் ஒரு துவா சொன்னாங்க, பாரகல்லாஹ் அல்லாஹும்ம பாரிக்கி லி உம்மத்தி ஃபீ புஹூரிஹா, என் சமுதாயத்திற்கு யாரெல்லாம் நீ காலை பொழுதில் நீ பறக்கத்து செய்வாயாக. ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து ஒரு வாக்கு விழுந்து விட்டால் அது அல்லாஹ்வுடைய அரசியலையே எதிரொலிக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை விட்டா எங்க எதிரொலிக்கும்? ரசூலுல்லாஹ் கேட்டது அல்ல, எதை கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுத்தான். இந்த உம்மத்திற்கு ஒற்றுமையை கொடுங்க கேட்டாங்க. அது ஒண்ணுதான் அது நிறுத்தப்பட்டதே தவிர அல்லாஹ்வுடைய விதிப்படி அந்த துவா வந்து என்ன ஏற்றுக்கொள்ளப்படுறதா அல்லாஹ்வுடைய விதியில இல்ல. அது தவிர ரசூலுல்லாஹ் கேட்டதை எல்லாமே அல்லாஹ் கொடுத்தான். அது மாதிரி பரக்கத்தை கொடுக்க உம்மத்துக்கு. சமீபத்துல அவர் வாட்ஸ்அப்ல மூண்டியில ஒரு செய்தி பார்த்தேன். அவர் ராஜன் ஒரு ஆள் நினைக்கிறேன், அன்னை கூட நான் சொன்னல. அவர் வந்து உமர் முகுத்தான் பேரை மாத்திட்டார். அவர் வந்து ஒரு விஞ்ஞானி, மூன்றில நேரடியான முறையில பேட்டி கொடுக்கிறாரு. ஒரு ரமலான்ல நான் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன் தெரியுமா? அவர் சொல்றாரு, காரணம் வளர்க்கிறாரு. நான் இதுக்கு முன்னால சொன்ன தெரியல, பறக்கத்துக்காக ஒரு தொடர்புக்கு உங்களுக்கு சொல்றேன். அதாவது நான் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல, அதாவது உயர்கடிகாரம் என்ற துறையில விஞ்ஞானியாக, அதாவது உயிரினங்களுக்கும் நேரத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, உயிரினங்களுக்கும் நேரங்களுக்கும் ஏதாவது பொருத்த இருக்காங்கிறத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய உயிர் கடிகாரம் என்ற பேர்ல ஒரு ஆராய்ச்சி என்ன செய்த பண்ணேன். 5 வருஷம் விஞ்ஞானியாக. அந்த வருஷம் வந்து ஜெர்மனுக்கும் இந்தியாவுக்கும் மத்தியில ஒரு 5 வருஷம் ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தத்துல நானும் என்ன செய்த அந்த விஞ்ஞானிகளோடு நான் இருந்தேன். அந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில உயிரினங்களுக்கும் நேரத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நேரத்தையும் பார்த்தோம். உதாரணமா அவர் சொல்றாரு, இப்ப இதயத்தை வந்து ஆட்டு துடிப்பா கண்டுபிடிக்கக்கூடிய மிஷின் வந்துருச்சு, ECG சொல்றோம்ல. அதே மாதிரி மூளையை கண்டுபிடிக்கிற மிஷின், கீழே மூளை எவ்வளவு இயங்குது அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிக்கிற மிஷின் எல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு மூளையை வந்து எந்த அளவு எந்த ஒவ்வொரு நேரத்துக்கும் மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லி ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அதுல பகல் பொழுதுல மூளை வந்து 35% தான் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். நைட்டு காலை சுபு தொழுகு நேரத்துல
சுபுக்கு முந்தி தஹஜ்ஜத் நேரத்துல தான் 70% வேலைச்சு. அவங்க கண்டுபிடிச்சது யார், கண்டுபிடிச்சவர் யாரு, ராஜனா என்று உமர் முக்தாராமா. அவர் மாறின பார்த்த மாறினது அல்ல இப்படி சுபு தொழுகையில காலை நேரத்துல எப்படி 70% வேலைச்சு, 35% பகல் நேரத்துலன்னா காலை நேரத்துல தஹஜ்ஜத் 70% வேலைச்சு. இதை பார்த்து ஆராய்ச்சி செய்த அந்த விஞ்ஞானிகள் தலைவர் ஸ்பெயின்ல ஒரு பெரிய விஞ்ஞானிகள் மாநாடு நடந்திருக்கு. அவர் சொல்றாரு அந்த விஞ்ஞானிகள் மாநாட்டுல அந்த விஞ்ஞானிகளுடைய தலைவர் பேசினாராம், உண்மையிலேயே முஸ்லீம்கள் அதிர்ஷ்டசாலிகள், அவர்கள் முழிக்கும் பொழுதே வெள்ளி கரணியோடு முழிக்கிறார் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு. சுபு தொழுது நமக்கு சொல்ல தெரியல, அவருக்கு தஹஜ்ஜத் தொழுது இருக்கிறாங்கன்னு சொல்ல தெரியல. அவங்க வந்து காலை நேரத்தில் முழிக்கிறாங்கன்னா இந்த உலகத்திலேயே முதல்ல முழிக்கிறது முஸ்லீம் சமுதாயம் தான். அது தஹஜ்ஜத் நேரத்துல சுபு தட்டு நம்ம தான் தொழுவ கடமை. யார் தொழுகிறோம் அவர் நினைச்சு சொல்றாரு, எல்லாரும் தொழுவ நினைச்சு சொல்றாரு. அப்படி அந்த நாள்தான் கடமையான அந்த நேரத்துல முழிக்கிறோம். அப்ப மூளை வந்து டபுளா வேலை செய்யக்கூடிய இந்த சமுதாயம் உண்மையிலேயே நிறைய சாதனை படைச்சி உலகத்திலேயே பெரிய அளவுக்கு ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான மூளை வந்து டபுளா வேலை செய்ய நேரத்துல முழிக்கிற ஒரு சமுதாயம் உலகத்துல நிறைய சாதனை படைக்க போறாங்க. அதனால முழிக்கும் பொழுது வெள்ளிக்கரணிகள், வெள்ளிங்கிறது ஒரு லக்கிக்கு சொல்றது தங்கம் வெள்ளிங்கிறது, முழிக்கும் பொழுதே வெள்ளி கம்பிய வெள்ளி கரண்டியோடு முழிக்கிற சமுதாயம் அவர் சொல்றாரு. அவர் சொல்ல தெரியல சுபு தொழுதல் அல்ல. பாருங்க தஹஜ்ஜத்துடைய முக்கியத்துவத்தை பெரியவங்க சொல்லுவாங்கல்லவா, உனக்கு இதயம் உனக்கு நிம்மதி கிடைக்கணுமா தஹஜ்ஜத் தொழும். நமக்கு ஒரு மனிதனுக்கு ரொம்ப 1000 பிரச்சனைங்க தஹஜ்ஜத் தொழுங்கோ அல்ல அவனுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துரும். காலையிலே ஒரு பிரச்சனை வளமையா தொழும், ஒரு விஷயத்த சீசன் தொழுகமா தொழக்கூடாது. அப்ப வளமையா தொழும் பொழுது நம்ம ஆயுள் முழு வழக்கம் ஆக்கணும். நமக்கு தஹஜ்ஜத் தான் நம்முடைய நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமா நேரமா ஆக்கிடுவாங்க. அது பாருங்க அவர் சொல்றாரு, நான் எல்லாம் நினைச்சேன் எல்லாரும் முஸ்லீம்கள் வீட்டுல தூங்குறாரு நினைச்சேன், அப்புறமே பார்த்தா இழுத்து கூட்டி எல்லாம் தூங்குறாங்க 9 மணி வரைக்கும். இவங்களுக்கு தெரியல ஒரு அதான் அப்ப ராஜனா இருந்தவர் இந்த ஆராய்ச்சிக்கு பிறகு விளங்கிக்கிட்டாரு அல்ல எந்த அளவுக்கு வந்து இந்த நேரத்தை பறக்கத்தை வச்சிருக்கிறான் பாருங்க. அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க இந்த நேரத்துல பறக்கத்தை செய்வாயாக. நீங்க அடுத்த மதத்தவர்களை இந்த இஸ்லாத்தினுடைய ஆராய்ச்சி செய்து இந்த இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை விளங்குன அளவுக்கு இஸ்லாத்திலேயே பாரம்பரியமா கொண்டு நம்ம அதை விளங்க இழங்கி கொள்ளுங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயம். பாருங்க நேரத்தில் பறக்கத்து செய்வாயாக. பயானில் இருந்தாங்க சஹருங்கிற சஹாபி, உடனே மைண்ட்ல வச்சாங்க ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல பறக்கத்து செய்யணும்னா நம்ம சரக்குகளை காலை நேரத்தை தான் பயணத்துக்கு அனுப்பணும். நம்முடைய எல்லா வகையான சபரையும் காலையில வச்சுக்கணும், எல்லா காரியத்தையும் அதற்கு பிறகு என்னுடைய எல்லா வியாபாரமும் பெரிய அளவுக்கு நடந்து மதீனாவுக்கு பெரிய தொழில் அதிபராக நானே இந்த ஹதீஸ கேட்ட பிறகு காலை நேரத்தினுடைய பறக்கத்தை பத்தீங்களா பாருங்க. அதனாலதான் சுபு தொழுதா சூரிய உதயமா முசல்லாலே இருப்பாங்க சல்லாலே, அதுக்குள்ளதான் எழுத்து வருவாங்க. ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்கலாம் அல்லது பள்ளியாண்டே வீட்டுலயே பேச மாட்டாங்க. ஒரு பறக்கத்தான நேரம், பறக்கத்தான விஷயங்களை கேட்கறதா கேட்கக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களே. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா சல்லாலே சேர்ந்து கூட முன்னாள் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்காரு. படைப்பினங்களுடைய ஒரு சுல்லாட்ட ஒரு ஆளுக்கு சொன்னார், யார் சொல்லா தரித்திரியம் தரித்திரியம், அப்படி ஒரு தரித்திரியம் வாழ்க்கையில போற இடமெல்லாம் தரித்திரியம் தான், வியாபாரம் துவங்குற வியாபாரம் தான் லாஸ் தான் சொன்ன உடனே சொன்னாங்க. இவ்வளவு நாளா மலக்குமாரனுடைய தொழுகையை இவ்வளவு நாளா ஏன் சொல்லாம இருக்க, வழக்கு படைப்பினங்களுடைய தஸ்மீகை ஏன் கேட்காமல் இருக்கிறாய், அவைகள் மூலமாக தானே அல்ல அந்த உயிரினங்களுக்கே தஸ்மீக்கு இரணம் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுபு உதயமாகறதுக்கு முந்தி சொல்லுறாங்க. டைமிங் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, பறக்கத்தான் நேரம் சுபு உதயமாகறதுக்கு முந்தி சுபஹான் அல்லாஹ் வியம்திகி சுபஹான் அல்லாஹ் இல்லாதி மஸ்தகஃபிர்லா 100 தடவை சொல்லுன்னு சொன்னாங்க. பின்னாடி சாஹிப் என்ன சொன்னாரு, இந்த உலகம் என்ன விட்டு ஓடுதுன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு பின்னால என்ன சொன்னாரு, யாரும் சொல்லா யாதோவா என் செல்வத்தை இங்கு கொண்டு வைக்கிறது, எல்லா இடத்துலயும் சரக்கு தான், இது புது இடத்த வாங்கணும், இப்புதுசா என் சரக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னாரு. அல்ல அந்த நேரத்தினுடைய பறக்கத்தோ ருசூல்லாவுடி சொல்லி கொடுத்த துவாவுடைய எஃபெக்டும் அந்த டைமிங்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பீங்களா. நம்மள்ட்ட ஒரு ஆள் கேட்ட, நான் கடைக்கு வந்து 10 மணிக்கு வந்தாங்க கேட்டாரு. என்கிட்ட செய்தி நான் ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் காலையில கடைக்கு வந்து 10 மணி இவரு டைம் போடுறாரு அப்பதான் குளிப்பா குளிச்சுக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குற டைம் பாருங்க, ஒரு பறக்கத்தான நேரம். அப்ப பறக்கத்தை கிடைப்பதற்கு பறக்கத்தான நேரங்கிறது முக்கியமா. சல்லாலே பாருங்க, இன்னைக்கு எவ்வளவுதான் சாப்பாடு ஆக்கம் தட்டி போகுது, இன்னைக்கு பெரிய கல்யாணம் உடல கம்மியான அவர் சாப்பாடு தட்டி போகுதுங்க. சாப்பாடு சஹாபாக்களுடைய ரசூலுல்லாவினுடைய சபையில நீங்க பாருங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானாருடைய அதிசய வரலாறுகள் எழுதிய இமாம் பைஹகி இமாம் ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்களை 7 தொகுதியாக எழுதியிருப்பான். அந்த 7 தொகுதியில ஒரு தலைப்புல பெருமானாருடைய சபையில் நடந்த பறக்கத்தான விருந்து அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பார். அந்த தலைப்பு முழுவதும் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட விருந்தை தான் எழுதியிருப்பான்.
கந்தக்கு யுத்தம் ஜாபீர் அலி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பெண் ஆட்டுக்குட்டிய அறுத்து ஒரே ஒரு 3 கிலோ மாவுல கிட்டத்தட்ட 1000 பேருக்கு விருந்து வச்சாரு. முடியுமாங்க அது உலகத்துல நடக்குமா? கற்பனை பகுத்தறிவு ஏத்துக்கிறாரு. ஒன்னு ஒரு 3 கிலோ மாவை ஒரு பொண்ணு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அறுத்து ஒரு 1000 பேருக்கு விருந்து கொடுக்க முடியுமா? புகாரி சிரிப்பு இருந்தா போய் பாருங்க அதுல இருக்கா இல்லையா. ரசூல் சல்லா அலிஸ்லாம் என்ன செய்தாங்க? ரசூல்லாவுடைய சபையில அல்லாஹும் பாரிக்லனா ஃபீ தாமினா ரசூல்லாவுடைய துவா உணவு பாய் அல்லாஹ் சாப்பாடுல பறக்கத்து செஞ்சு யார் இன்னைக்கு பறக்கத்தை சொல்லி சாப்பிடுறாங்க? சாப்பிடுங்க உப்பு இல்ல உரப்பு இல்ல தண்ணி இல்ல சொல்றாங்க. தவிர அந்த துவா யார் ஓதுறது? விஸ்மி யார் ஓதுறது? அப்ப ஒவ்வொரு பறக்கத்துக்கும் அங்க அங்க அறுக்குன்னு ஒரு பறக்கத்தான வேடு ஒண்ணு இருக்கு. ஒரு கூட்டம் ரசூல்லாட்ட வந்து சொல்லிச்சு, யார சூழல்லா இன்னா நாங்க வந்து சாப்பிடுறோம் ஆனா ஒலா நசிப்போம் நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடற மாதிரி தெரியுது. தட்டையில இருந்து சாப்பிடற தனித்தனியா சாப்பிடாதீங்க, சேர்ந்து சாப்பிடுங்க. பெருமானாருக்கு ஒரு சகன் வெள்ள சகன் இருந்துச்சுங்க, 4 பேரோட ரசூலுல்லா லுகா நேரத்துல தக்கடின்னு சொல்லக்கூடிய ஒரு கோதுமை மாவையும் மாமிசம் கலந்த ஒரு உணவை சாப்பிடுவாங்களாம் சல்லாலே செல்லம். இன்னைக்கு அந்த ஒரு விருந்து காயல் கூட்டத்துல இருக்கிறது. இன்னைக்கு பந்தி அந்த விருந்தான் நபிமார்கள் விருந்துங்க, ரசூல்லாவோட விருந்தார். அந்த தனியா இலை போட்டு சாப்பிடுறதுங்கிறது வந்து இன்னைக்கு அது மண்டபத்துல அது வந்துருச்சு. ஆனா அந்த வீடுகள்ல நடக்கக்கூடிய விருந்துகள் எல்லாம் வந்து இப்படித்தான் நடக்குது. இந்த சேர்ந்து சாப்பிட பாருங்க, அது அந்த பறக்கத்தே இருக்குது. சல்லால் சொன்னாங்க நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க விசுமி சொல்லி சாப்பிடுங்க. விசுமியம் அதனாலதான் எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருந்தது. இப்பெல்லாம் வந்து நவீன காலத்துல அதெல்லாம் கேலி கிண்டல் பண்ற காலம். சாப்பாடு வச்ச பிறகு பெரியால் பிடிச்சிருவான், பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லுங்க அப்பமா. ஏன்னா யாரா மறந்து விசுமி சொல்லிட்டு அவங்க பறக்கத்துல எல்லாம் பேரக்கூடாதுக்காக ஒரு பெரிய ஆளுக்கு ஞாபகப்படுத்துவாங்க, சொல்லுங்க பிஸ்மில்லா ரஹ்மான். பாத்தீங்களா? அது அந்த யாரு வராது ஆலிமிசா ஒரு பெரிய மனசு இருந்து அவரு சொல்லுவார் பிஸ்மில்லா ரஹ்மான். அவர் சொல்லுவார் மத்தவங்க சொல்ல வைக்கப்பட்ட யாவும் வந்துருக்காங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்றது மூலம் மத்தவங்களுக்கு ஞாபகம் ஆயிருக்குல்ல. அப்ப சாப்பாட்டுல ஒரு பறக்கத்தை அனுபவிக்கணுமா இல்லையாங்க? பறக்கத்துக்கு ஒண்ணு கூட மிஸ் பண்ண கூடாது. சூழலா சொன்னாங்க எல்லா பாலை குடிக்கும் போது எல்லா பறக்கத்தை செய்வாயாகன்னு சொன்னாங்க. பால் விஷயத்துல இன்னைக்கு பாருங்க, பால் அதிக சேல்ஸ் ஆகிற மாதிரி உலகத்துல எதுவுமே சேல்ஸ் ஆகுது கிடையாது. எவ்வளவு பெரிய சேல்ஸ் டீக்கடைக்காரன் 8000 லிட்டர் அடிக்கலாம் உலகத்துல, எவ்வளவு சேல்ஸ். ஆனா இன்னைக்கு அந்த பஞ்சமாச்ச பாலுக்கு பஞ்சு நினைக்க வந்துட்டா. இன்னைக்கு புது புது கம்பெனியா பால் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்ப பாலுக்கு பறக்கத்தை செய்வாயாக பெருமானாரும் வாயில் இருந்து வந்தது வார்த்தை அதுக்கு கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு பறக்கத்தை எதுக்குங்களா? அவ்வளவு பெரிய பறக்கத்தை அல்ல பாலுக்கு கொடுக்கலையா? இந்த உலகத்துல வந்து பறக்கத்துங்கிறது வந்து சுல்லா சொன்னாங்க, நீங்க பந்தியில இருந்து சாப்பிடும் போது நடுவுல கை வைக்காதீங்க, ஓரத்துல இருந்து சாப்பிடுங்க. நடுவுல பறக்கத்து இறங்குதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பறக்கத்து நடுவுல சாப்பாடு தட்டணும், நடுவுல தான் தட்டணும், ஆனா அங்க இருந்து அல்ல கூடாதுன்னு சொன்னாங்க. ஹதீஸ்ல பாருங்க, புகாரி ஷரீஃப்ல பாருங்க, மத்த ஹதீஸ் கிதாப்ல பாருங்க, பறக்கத்தை நம்ம மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நடுவுல கொண்டு கை வைக்காத, ஓரத்துலயா இருக்கும்போது அந்த சாப்பாடு முன்னாடி இறங்கிக்கிட்டே தானே வரும், நடுவுல தள்ளி நடுவுல போய் அல்ல கூடாது, பறக்கத்து அங்கதான் இறங்குதுன்னு சொன்னாங்க. இதுல பகுத்தறிவு சிந்தனை முக்கியம் இல்ல, பெருமானார் சொல்கிறார்கள் நாம நம்பணும் நம்பி ஆகணும், அதுதான் நம்முடைய கொள்கை. அது என்ன? நடுவுல இறங்குதான் ஓரத்துல இறங்காதான், இந்த மாதிரி குதர்க்க பேச்சுக்கள் அங்க நமக்கு வேற இடம் கிடையாது. பெருமானார் சொன்னால் நாம் நம்ப வேண்டும், அதுதான் நம்முடைய கொள்கை. அதே மாதிரி சாப்பாட்டுல மட்டும் பறக்கத்து இல்லைங்க. இன்னைக்கு பாருங்க, யாருக்கு எத்தனை வயசு, யாருக்கு எத்தனையோ பேர்களுக்கு தொழில் தொடங்குறாங்க, திடீர் கடையை மூடிடுறாங்க, எத்தனையோ பேர் நகைக்கடை வைக்கிறாங்க, கடையை மூடிடுறான். அப்ப பறக்கத்துங்கிறது தொழில இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வியாபாரத்துல 9 வகையான பறக்கத்து இருக்கு. சொன்னாங்க வியாபாரத்தை பாருங்க, வியாபாரம் பண்ணவங்க நிறைய பேர் எல்லாம் பைனான்ஸ் கம்பெனி காசையும் போட்டுருக்காங்க, வட்டி காசை வாங்கி போட்டு வியாபாரத்துல பறக்கத்துல இருந்து புலம்பிட்டு அலையறாங்க. சொல்றமா என்னங்க? வியாபாரத்துல பொய் சொல்லி வியாபாரம் பண்றான், பொய் சொத்தி வந்து கஷ்டம் ரொம்ப இருக்கா சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்றான், இதெல்லாம் பறக்கத்தை அழிச்சு கூடுனாங்க ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம். வியாபாரத்துக்கு பறக்கத்து இருக்கு, பெருமானா பொய் சொல்லல, ஆனா வியாபாரத்துல இவன் பண்ணக்கூடியவ திருமூல் பண்றதுனால அதுல பறக்கத்தை அதுல செத்து போகுது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானா சல்லா அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, பறக்கத்துங்கிறது எல்லாத்துலயும் இருக்குது. சாப்பாட்டுல பறக்கத்து இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே இங்க வந்து சுப்புரான்னு சொல்லுவாங்க, விரிச்சு கீழே ஒரு பொருள கீழே உட்கார விரிச்சு சாப்பிடுறது இஸ்லாமிய மரபு. ஏன்னா கீழே விழும்பொழுது அது அசுத்தமான இடமா இருக்கும். ஆனா ஒரு விரிப்புல இருந்து ஒரு பேப்பர் விரிச்சு நம்ம சாப்பிட்டா அதை எப்படி நம்ம எடுத்து வாயில போட்டலாம்ல, கீழே உள்ளது அது வெக்கப்பட தேவையில்லை. சஹாபாக்கள் வெக்கம் இல்லாம எடுத்து சாப்பிடுவாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, பாரசீகத்தை வெல்லும் பொழுது சஹாபாக்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஈரான் வாசிகள் விருந்து கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு, கீழே ஒரு பொருளை சாப்பிட்டு ஒரு பொருள் கீழே விழுந்துச்சு, எடுத்து வாயில தூக்கி போட்டாங்க. யாரு? மாக்கள் இப்படி எசார் வெளியெல்லாம் பக்கத்துல அடிமை சொன்னாரு, ஈரான் வாசிகள் உங்களை ஒரு மாதிரியா பாக்குறாங்க, நீங்க கீழே கலந்து எடுத்துக்கிறீங்க. அவன் பார்த்தானா சாப்பிடாம இருக்க முடியுமா? அந்த முட்டாளியனை ஒரு மாதிரியா பாக்கா என்ற சூழ்நிலை சுண்ணத்தை நான் விட முடியுமா அப்படின்னு சொன்னான்.
பெருமானா சொன்னாங்க, உங்களுக்கு எந்த இல்ல சாப்பிடறதுக்கு ஒரு மிச்சம் எச்சி வைக்க கூடாது. அந்த அளவுக்கு நம்ம தேவைக்கு வச்சுக்கிறோம், எச்சி வைக்காதீங்க. ஏன், எதுல பறக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. வேற பறக்கத்து தீக்கில வச்சுட்டு அது குப்பமுக்கு எச்சி தட்டுல போடும் போது அது ரோட்ல கிடக்கும். அந்த பறக்கத்து எதுல பறக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம அளவுக்கு எடுத்து வச்சுக்கிற வேண்டிதான், அவளத்தையும் வலிச்சிட வேண்டிதான். அப்படித்தானங்க, அவள் பிடிச்சுமே எல்லாத்தையும் தட்டி 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 கடைத்து திங்க முடியாம அப்படி வச்சுட்டு போயிருவான். அது ரோட்லயும் யாரும் திங்க மாட்டா, ரோட்ல நாய்க்கு போடும், பறக்கத்து யாரும் தலைக்கலாம் பாருங்க. அப்ப அதனால நீங்க கொஞ்சம் வச்சாலும் என்ன செய்யுங்க, எதுல இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால வலிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லாரு ஒரு தடவை பகதாதில முஸ்லீம்கள் ஆட்சி நடந்த பகதாதி, பகதாதில வந்து அப்பாசியாக்களுடைய கவர்மெண்ட் ஆட்சி செய்யற காலத்துல மன்னர் மூத்தசிம் பில்லா கலீபா வந்து சபையில ஒரு ஆலிம் சாப்பிட்டுட்டு இருந்தார். மூத்தசிப்பு அக்கம் அலி அல்லாஹ்வான் சாப்பிடும் போது கீழே ஒரு பருக்க விழுந்துருச்சு, அதை எடுத்து சாப்பிட்டாங்க. மன்னர் மூத்தசிப்பு கலீபா சொன்னாரு, ஆலிம்சா வயநிறையில போட தெரியுது, கீழே கடக்கெல்லாம் எடுத்து திங்கிறார் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு, கலீபா ஆலிம்சா அவர்களுக்கு வயநிறையில போட தெரியுது, கீழே கடக்கெல்லாம் எடுத்து திங்கிறார் அப்படின்னு சொன்னாங்களா. என் கண்மணி இந்த இதுல பறக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க, அதனால எடுத்து சாப்பிடு. உண்மையா? ஆமா, 2000 உடனே கையில் கொடுத்தாங்க. அந்த அதீச கேட்ட சந்தோஷம் சொன்னாங்களா பாத்தீங்களா, இதுல பறக்கத்து இருக்குன்னு உடனே 2000 பறக்க தள்ள தந்துட்டான் பாத்தீங்களா. ரசூலுல்லா சொன்னது இந்த இடத்துலயே நடந்தது பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாரா மன்னருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டுல பறக்கத்திற்கு கீழே கிடக்கிறது உங்களை சொன்னேன், சந்தோஷத்துல 2000 கொடுத்தீங்க, இருந்து சாப்பாடுடைய பறக்கத்து இல்லையா, பெருமானார் சொன்னது விஷயம் உண்மை இல்லையா? அப்ப பறக்கத்துங்கிறது ஆயுளில் இருக்கிறது. பறக்கத்துங்க அல்ல ஒரு இடத்துல சொல்லுவான், பட்டியில் தரித்திரியம் இருக்கிறது, தர்மத்தில் பறக்கத்து இருக்குங்கிறான். சதக்கா, வட்டியை அல்ல அழிக்கிறான், வட்டி வாங்குறவனுக்கு பறக்கத்தை அழிஞ்சு போயிடும். சதக்கா, தர்மத்தை வளர்க்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், தர்மங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அரை பேரத்தம்பளம் தான் கொடுத்துருப்பான். நோம்பு திறக்கும் போது ஒரு அரை வடை தான் கொடுத்துருப்பான் யாருக்காவது. நாளைக்கு அரை பேரத்தம்பளம் ஒரு உபது மால அளவுக்கு அல்ல வளர்த்து கொடுத்துருப்பான். நாளைக்கு தர்மம் அவனுக்கு மீட்டி குறைந்ததுனால உடனே நம்ம 24 நேரத்திலே பறக்கத்தை அனுபவிக்க முடியல. ஆனா அப்படி இல்லை, இறைநேசர்கள் அதாவது கொட்டி பார்த்து தான் அந்த சம்பாத்தியம் பண்ண, இது ஹலாலா ஹலாலான்னு தட்டி பார்த்து சம்பாத்தியம் பண்ணதுனால 24 மணி நேரத்துல என்ன, ஒரு மணி நேரத்திலேயே அரை மணி நேரத்திலேயே அவங்க கொடுத்த காசு அல்ல பல மடங்கு திருப்பி கொடுத்தான் தர்மத்தில். ஒரு தடவை ஹபீபுல் அஜமி வெளியல்லா வன்பு தன்னுடைய மனைவிட்ட 4 முட்டையை கையில கொடுத்து யாராவது வந்தா பொருள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த முட்டையை கொடுத்துட்டாங்க தர்ம மாட்டு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு கூடை இருந்தான், இவங்களுக்கு அன்பளிப்பா வந்துச்சு. என்னங்க முட்டை வந்துருக்குன்னு அவனுடைய மனைவி சொன்னான், எத்தனைன்னு பாரு 30. அட நாசமா போனவளே, நம்ம 4 முட்டையில அல்லாவுடைய பாதையில் கொடுத்தோம், 1 பத்துன்னா 40 முட்டை இருக்கணுமே, நல்ல எண்ணிப்பாரு. ஆமாங்க, நம்ம ஒரு முட்டை உடஞ்ச முட்டையை கொடுத்தோம், அதனால 10 முட்டை உடஞ்சி போயிருக்கு. 30 முட்டை, 3 முட்டை நல்ல முட்டை, அதனால 30 கரெக்டா இருக்குது. 1 உடஞ்சி இருந்ததுனால அது 10 முட்டை உடஞ்சி போயிருக்கு. பாருங்க, பழைய சட்டையை கொடுத்தா நமக்கு பழத்து தான் திரும்ப, நல்லது கொடுங்கோ நல்லதை பெருங்கிறாங்க. நிறைய நல்ல தரமானதை கொடுத்தா நல்ல தரமானதை கொடுப்பான், கிழிஞ்சதை கொடுத்தா கிழிஞ்சதுதான் நமக்கு வரும். அது மாதிரி நம்ம அப்பப்பும் உடனே அந்த பறக்கத்தை பார்த்தாங்க வழிமாறு. அந்த அளவிற்கு பறக்கத்துக்குண்டான ஒரு பாக்கியத்தை அல்லா ஒத்தாலா சகாபாக்களுக்கும் கொடுத்தான், எல்லா காலத்திலையும் கொடுத்தான். அப்ப நாமெல்லாம் பறக்கத்தை எங்க, பறக்கத்தை எங்கன்னு தேடி கிடக்கிறோமே தவிர, அந்த பறக்கத்தான காசுல சுன் சொல்ல அழைச்சிட்டு ஒரு மிஸ்கின் வந்தார், 1 ரூபா கொடுத்தாங்க நபியும். அந்த ஆள் புலம்பிட்டு போனார், அல்லாவுடைய நபியா இருக்கிறாங்க, ஒத்த காசு 1 ரூபா தந்திருக்கிறாங்க அப்படின்னு புலம்பிட்டு போனாரு. அப்புறம் சுல்லா சொன்னாங்க, 1 ரூபானாலும் எத்தனை கடுகளவு நன்மை இருக்கு தெரியுமா அதுல, உமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யாரா, அல்லாவுடைய கணக்குல கடுகளவு நன்மைக்கும் கணக்கு இருக்குங்கிறான் அல்ல. ஒரு வெள்ளியில எவ்வளவு இருக்கு தெரியுமா, அந்த காலத்துல பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, வயசான ஆட்கள் எங்க அப்பா சொல்லுவாங்க, அரைனா 1 நாளைக்கே நாங்க ஊருக்குல கறி வாங்குவோம், அந்த காலனாவுக்கு அந்த அரிசி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி ஒரு வெள்ளியில எவ்வளவு கடுகு அளவுக்கு நன்மை இருக்குதுன்னு இந்த சூழ்நிலை விலைக்கு கொடுத்தாங்க. இன்னொரு ஆள் வந்தார், அவருக்கு ஒரு வழி கொடுத்தார், ஆஷா அல்லா. பெருமானாருக்கு எவ்வளவு பெரிய மனசு, அந்த மனசு எவ்வளவு பெரிய மனசு பாரு, இதுல எவ்வளவு பறக்கத்திற்கு தெரியுமா, ரசூல்லா 1 தந்தாலும் அதுல எவ்வளவு பறக்கத்திற்கு, பறக்கத்தை தந்துட்டாங்களே பெருமான. சல்லால இதுல பார்த்தாங்க, 2 பேருக்கும் ஒரு வெள்ளிதான், இன்னொரு மனிதர் பாருங்க அவருக்கு பெரிய மனசு. உடனே அம்மு சலமா நாய் வீட்டுல போய் ஒரு 40 வெள்ளி வாங்கிட்டு வான் வர சொல்லி அவருக்கு கூட ஒரு 40 வெள்ளி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் அவர் கோடீஸ்வரன் ஆயிட்டாருன்னு எழுதுறாங்க. ரசூல்லா சல்லால கொடுத்த அந்த காசுடைய பறக்கத்துல அவருக்கும் கொடுத்தாங்க, இன்னொரு ஆளுக்கும் கொடுத்தாங்க, 1 தான். ஆனா
வாங்கினவருக்கு நல்ல எண்ணம் இல்ல, அதனால அவருக்கு முன்னேற்றம் இல்ல. ஆனால் இன்னொருவர் ஒண்ணு வாங்கினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய கையில வாங்குறோம், அதுல ஒரு பறக்கத்து இருக்குன்னு வழங்குறாரு பாத்தீங்களா. பெருமானாருடைய கை காசு எவ்வளவு தூய்மையானது, அதுவும் அந்த கரத்தால் கொடுத்தால் எவ்வளவு பறக்கத்தானது. ஆ கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய கையில 20 பேரத்தம்பளத்தை கொடுத்த அபூ ஹுரைரா அவர்கள் ஐகமே துவா செய்து தாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், நீங்க தந்தா இந்த பேரத்தம்பளத்தை எடுத்து என்னுடைய கணாயத்தை கழிச்சுக்கிடுவேன்னு சொல்லி கொடுத்தாங்களே, அதை கையில ஓதி கையில கொடுத்து அபூ ஹுரைரா பைக்குள்ள எடுத்து எடுத்து சாப்பிடணும் தவிர பைய உதறிட கூடாது, இடுப்புல இருந்து பைய அவுத்து கீழே போட்டுற கூடாது, என்றும் இடுப்புலயே அந்த பைய வச்சுக்கோ ரொம்ப சொல்லி கொடுத்தாங்களே. நான் எத்தனை வருஷம் அந்த போய் பறக்கத்தை சாப்பிடுறது தெரியுமா, 1 வருஷமா 2 வருஷமா கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முழுவதும் அபூ ஹுரைரா அபூபக்கர் நாயகனுடைய ஆட்சி, உமர்லானுடைய ஆட்சி, உஸ்மான் அலி அல்லாஹ்வும் கொல்லப்பட்ட கலவரத்துலதான் அந்த பைய காணாம போச்சு. கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு 2500 கிலோ கிட்ட நான் சாப்பிட்டிருப்பேன், அவ்வளவு காலம் பறக்கத்து கிடைச்சி 20 எத்தனை 1000 மாத்தி கொடுத்தா பாருங்க. எனக்கு 3 சோதனை வாழ்க்கையில், ஒன்று என் கண்மணி உபாத்தானது, ஒன்னு என்னுடைய உஸ்மான்லான் கொல்லப்பட்டது, எனக்கு பறக்கத்து மிஸ்ஸானதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையும் பறக்கத்தானது, அவர்கள் சொல்லி கொடுத்த மெசேஜ்கள் எல்லாமே பறக்கத்தானது. சுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருதடவை சுல்லோட ஹதீஸ்ல சொன்னாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சிட்டு இருந்தாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு தங்க வெட்டுக்கிளி வானத்துல இருந்து கீழே விழுந்துச்சு, புகாரி ஷரீஃபிலே வருது. உடனே அந்த தங்க வெட்டுக்கிளி எடுத்துக்கொண்டு துணியில சுத்தி வச்சாங்க. அப்ப அல்லாஹ் கேட்டான், நபிமார்கள்லயே நிறைய செல்வங்களை பெற்ற நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்தான், ஒரு தங்க வீட்டுக்குள்ள இருந்தவன உடனே குளிச்சுட்டு தலை கொடுத்து விட்டாம அப்படி பாஞ்சி விழுந்து எடுத்து புதிஞ்சு வைக்கிறீங்களே, அதாவது என்ன, அப்ப உங்களுக்கு இதை விட செல்வத்தை நம்ம நிறைய தரலையா, ஒரு மிஸ்கின் போய் ஆசைப்படலாம், பணக்காரா இருந்துட்டு அதுக்கு ஆசைப்படுறீங்களே. அப்ப அல்லாஹ் அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் பணக்காரன் தான், ஆனா உன் வரக்கத்தின் மீது எனக்கு ஆவல் இல்லாமல் இல்லை, உனக்கு நீண்ட ஆயுள் வாழணும் ஆசை இருக்கா, உன்னுடைய இரணத்துல உன் தொழிலில் பறக்கத்து கிடைக்கும் ஆசை இருக்கா, சொந்த பந்தத்துக்கு தர்ம கொடுன்னு சொன்னாங்க. உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டுமா, உங்கள் இரணத்தில் விருத்தி ஏற்பட வேண்டுமா, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள குமர்களை என்ன செய்யுங்க, கல்யாணம் முடிச்சு கொடுங்க. உங்க குடும்பத்தை என்ன நிறைய பொம்பளை புள்ளைய வச்சவங்க கஷ்டப்படுவாங்க, சொந்தக்காரத்துல சொந்தத்துல ஆம்பளை புள்ளையா நீங்க வேலை பார்த்து புழைச்சுக்கிடுவாங்க, பொம்பளை புள்ளையா வந்து மாட்டிக்கிட்டாங்க, அந்த புள்ளைய கல்யாணம் முடிக்காமலேயே அந்த குமர்களா இருந்துருமில்லங்க. அப்பாருங்க, சொந்தத்துக்கு செலவு செய், இன்னைக்கு பாருங்க யாருக்கு கொடுத்தாலும் சொந்தக்காரன் கொடுக்கும், இன்னைக்கு பாருங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கியாமத்து நாள் அடையாளம் 10, சில ரிவாயத்துல 15 சொந்தக்காரடிக்க மாட்டாங்க கல்யாணத்துல, நன்கு வந்து நிற்பாங்க ரசூல், அதான் இன்னைக்கு நடக்குது. செலவு செய், ஆயுள் நீடிக்கும், நிறைய தருவோம் சொன்னாங்க. அதே மாதிரி பறக்கத்துக்கு என்னென்ன செய்யணுங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டு போனாங்க. தப்சீர் சாவில எழுதுவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை வந்தா, அப்ப அவங்க சபையில வந்து ரெண்டு பேரை பார்த்தாங்க. பல மாதங்கள் கழிச்சு வருஷம் கழிச்சு சபையில வந்த தப்சீர் சாவியில் எடுத்து பாருங்க எழுதுவார். அப்போ தாவூத் நபி கேட்டாங்க, என்னைக்கோ ஒரு நாள் இந்த ரெண்டு நண்பர்ல ஒரு ஆளு இறந்து போயிருவாரு சொன்னீங்க, ஆனா பல மாதம் கழிச்சு வந்தாரு. அப்ப சொன்னாங்க, அவரு கணக்குப்படி அன்னைக்கு அவருடைய சீட்டு முடிஞ்சு போச்சு, என்னுடைய லிஸ்ட்ல அவர் மரண பேர் தான், ஆனா அன்னைக்கு பார்த்து அவரு சொந்தத்துக்கு உதவி செய்த, அவர் துவா செய்ததுல 20 வருஷம் அல்ல நீட்டி எழுத சொல்லிட்டான் எனக்கு. அவர் என்ன செய்த, அல்ல இவருக்கு நீண்டா, அவர் 20 வெள்ளி கொடுத்தாரு, அவர் துவா செய்தாரு, ஒரு வெள்ளிக்கு 1 வருஷத்தை அல்ல நீட்டி கொடுத்தான், அதுலதான் 20 வருஷம் அவர் அதிகமா ஆயிட்டாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொந்த பந்தத்துக்கு செலவு செய்வது ஆயுள் நீட்டி கொடுக்கும். ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு பெறுகிறேன், பறக்கத்தின் மீது ஆசை கொண்டு உங்களுக்கு பறக்கத்து கிடைக்கும். அதுல ஒண்ணு என்னன்னா, தௌஃபில் யமனி ரலியல்லாஹு ஸஹாபாக்கள்ட்ட இப்னு அப்பாஸ் அவர்களுடைய ஸ்டூடண்ட், அவங்க ஸஹாபாக்களுடைய மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்கல்லங்க, ஸஹாபாக்கள்ட்டே படிச்ச மாணவர்கள், அதுல தௌஃபில் யமனி ரலியல்லாஹு அன் யமன் நாட்டில் வாழ்ந்த ஸஹாபாக்கள்ட்ட படிச்ச தௌஃபில் யமனி சொல்லுவாங்க, முற்காலத்தில் ஒரு மனிதர் சோக்குறைவா இருந்தார், அவருக்கு 3 மகன்கள், அந்த 3 மகன்களும் சோம் இல்லாம இருக்கும் போது மீட்டிங் போட்டு பேசினாங்க, பேச்சு என்ன முடிவெடுத்தாங்க, வாப்பா உடம்பு சோம் இல்லாம இருக்கிறாங்க,
யார் வாப்பாவை முழுசா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொத்து கிடையாது, அவருக்கு அதை கவனிச்ச நன்மை. ஏன்னா வாப்பாவை கவனிக்க பெரிய நன்மை இல்லைங்க. அல்லது யார் யாரு முடிவு எடுத்துக்கோங்க, கடைசியில கடைசியில் சொன்னார் நான் வாப்பாவை கவனிச்சுக்கிறேன், நீங்க சொத்து எடுத்துக்கோங்க அப்படின்னா முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கு நன்மை, நான் கவனிச்ச நன்மை எனக்கு கிடைக்கிறது. அவங்க இறந்த பிறகு சொத்தை ரெண்டு பேரும் பங்கு வச்சு எடுத்துக்கிட்டாங்க. மூணு பேர்ல எடுக்கணும், ஆனா ஒரு ஆள் கவனிச்சவருக்கு சொத்து கிடையாதுனால ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டாங்க. சொத்து எடுத்தவர் வசதி ஆயிட்டாரு, சொத்து வேண்டாம்னு சொன்னவர் ஏழையா போயிட்டார். ஒரு நாள் கனவுல அவ வாப்பா கனவுல வந்து சொன்னாங்க, ஹயாத்துல் ஹயவான் 800 நூற்றாண்டுகளுக்கு முன்ன எழுதப்பட்ட அல்லாம திம்கேரி தன் வரலாறுல இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்யறாரு. கனவுல சொன்னாங்க, வாப்பா வந்து மானே கஷ்டப்படுறிய, ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்குப்பா, அதுல 100 வெள்ளி இருக்கு, இதை எடுத்துக்கோன்னு சொன்னார் கனவுல வந்து. அப்ப இவங்க கேட்டாங்க, மகன் கேட்டார், அது பறக்கத்து இருக்கா வாப்பா? இல்ல பறக்கத்து கிடையாது அப்பா, அது எனக்கு வேண்டது. கனவு காலையில் தன்னுடைய மனைவிட்ட சொன்னார், என்னங்க வந்தா நம்ம பறக்கத்தாயிரும்லங்க, இப்ப ஒண்ணும் இல்லாம கஷ்டப்படுறோம்ல, அந்த 100 வெள்ளி வந்தா பறக்கத்தாயிரும்லவா? அதான் பறக்கத்து இருக்க நீங்க கேட்டி, கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை உண்டாக்கிட்டீங்களே. இல்லம்மா, பறக்கத்து இல்லாத காசு நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது முன்னொரு நாள் கண்ணொரு கனவு கண்டாங்க, அதுல 10 வெள்ளி ஒரு புதையல் இருக்குமா எடுக்கிறியான்னு கேட்டாங்க. அதுலயும் பறக்கத்து இருக்கா வாப்பா? இல்ல, அப்ப எனக்கு தேவையில்லை வாப்பாட்ட. மூணாவது நாள் ஒரு கனவு கண்டாங்க, ஒரு இடத்துல ஒரே ஒரு வெள்ளி இருக்கு, அதுல பறக்கத்து இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா இருக்கு. அந்த காசை போய் எடுத்துட்டு கடையில போய் ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்தார். மீன் ஆயும் பொழுது ரெண்டுக்கு அறுத்து பார்த்தா ரெண்டு வயரம் இருந்துச்சு. அதுல ஒரு வயரத்தை எப்பயோ அரசர் கையில அரசர்களுடைய தர்பாருக்கு கொண்டு சேர்ற மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டார். அவன் பார்த்துட்டு, உலகத்திலே இந்த வயரம் கிடையாது, அல்லாஹ் கொடுத்த பறக்கத்துலங்க இது. இந்த வயரத்துக்கு நான் 33 கோவேரிக்கிழதே வேட்டு போட்டா, சாதாரணமா ஒரு மாடே நம்ம 80 கிலோ 90 கிலோ குர்பானி கொடுக்கணும், அது மாதிரி ஒவ்வொரு கோவேரிக்கிழதே 150 கிலோ 200 கிலோ இருக்குங்க, அது மாதிரி 33 கோவேரிக்கிழதே வீட்டு அளவுக்கு நான் தங்கம் கொடுக்குறேன். எனக்கு ஒரு வயரத்துக்கு ஜோடிக்கல் கொடுத்தா டபுள் கொடுக்குறேன். ஜோடிக்கல்லும் அவர்கிட்ட தான் இருக்கு. அல்ல எவ்வளவு கோடி சொன்னா இருக்காங்க பாருங்க. பறக்கத்து எனக்கு நோக்கம் என்று கொண்டவர் இந்த உலகத்திலே பிச்சாஜிபியா இருந்தா அடுத்த செகண்ட்ல அல்ல கோடி சொன்னா. இன்னைக்கு பாருங்க, கோடி சொன்னா இருந்து தெருக்கோடிக்கு வந்தவன் நிறைய பேர் காண. கோடீஸ்வரன் சொல்லுவான், அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி நடுத்தர்ல வந்து கோடியில வந்து நடுத்தர்ல வந்து அவன் ஜனாசா கூட அனாதபுரமான உலகத்துல இருக்கிறான். அப்ப பறக்கத்தை நோக்கமா கொண்டு இல்லாம ஏமாத்துறதுங்கிறது நோக்கமா கொண்டவனுக்கு தான் அந்த நிலை. அதனால ரசூல் சல்லால சொன்ன அந்த பறக்கத்தான நேரத்தை ரசூல் சொல்றாங்களே, மேராஜ் பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவா, ரசூல்லா நான் பைத்துல் கத்தத்துக்கு கூட்டு போனேன், தெரியுமா பாரக்கண்ணா அவங்க சுத்தி நிறைய பறக்கத்தை செய்திருக்கிறேன். உலகத்திலே முதல் பள்ளி பறக்கத்தான இடம் தான். அங்க போனவங்கன்னா எவ்வளவு பறக்கத்தை தாடியே வைக்க மாட்டேன் சொன்னவன் கடை தாடி ஊடியே இருந்து கோயில் அங்க போன பறக்கத்துல எந்த அளவுக்கு பள்ளியாசிக்கே போதும், போனவன பள்ளியாசி வீடா இருக்கு இல்லையா, பறக்கத்தான் இடம், பறக்கத்தான் நேரம், பறக்கத்தான் நாள். ஜும்மாவில் ஒரு பறக்கத்தான் நேரம் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. துவா ஒப்புக்கொள்ற நேரம் தாங்க ரசூலுல்லா, அது மாலை நேரம் ஒரு கருத்து இருக்குது. ஜும்மா இமாம் உட்கார இரண்டு குத்பாவுக்கு இடையில உட்கார நேரம்ங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதனால நம்ம ஜும்மா தொழுதுட்டு நேரம் முடிச்சு சொல்ல தேவையில்லை. மகரிப்பு வாங்க சொல்ற வரைக்கும் சகாபாக்கள் அந்த துவாவுடைய நேரத்தை எதிர்பார்ப்பாங்க. அதனால ஜும்மா தொழுட்டம் நேரம் முடிஞ்சு போச்சு நினைச்சிடாதீங்க. அன்னைக்கு முழுவதும் நிறைய துவா ஓதுங்கள். இந்த நேரத்திலே அந்த டைம் ஒத்து வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஒரு நெய் அந்த நேரத்திலே தீர்வு கிடைச்சோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மாதிரி பறக்கத்தான் நேரங்களை, பறக்கத்தான நாட்களை, பறக்கத்தான ஆயுளையும், பறக்கத்தான உணவுகளையும் பெறக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.